மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சு ரசிகர்களுடன் தியேட்டரில் விக்ரம் பார்த்த கமல்ஹாசன். லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ள படத்திற்கு அனிருத் இசை அமைத்திருக்காரு. இந்த படத்தில் கமல், விஜய் சேதுபதி, ஃபகத் பாசில், சிவானி நாராயணன், மைனா நந்தினி, நடிகர் ஜெயராமின் மகன் காளிதாஸ் ஜெயராம் ஆகியோர் நடித்திருக்காங்க. உலகநாயகன் நடிப்பில் 2018 ஆண்டில் வெளியாக விஸ்வரூபம் 2 திரைப்படத்திற்கு பிறகு 3 ஆண்டுகள் கழித்து வெளியாக இருக்கும் திரைப்படம் விக்ரம். இந்த படம் வெளியாகியுள்ள நிலையில் படம் குறித்து வெளியாகும் ஒவ்வொரு அப்டேட்டும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை அதிகரித்துட்டு இருக்கு. படத்திற்கு நல்ல விமர்சனங்கள் குவிந்துகிட்டு இருக்கு. காடுன்னு ஒண்ணு இருந்தா சிங்கம் புலி சிறுத்தை இருக்கும் என்று கமலின் கர்ஜிக்கும் குரலில் ட்ரைலர் மிரட்டலாக வெளியாகி இருந்தது. இந்த படத்திற்கு விக்ரம் என தலைப்பு வைத்ததும் விக்ரம் 2 என பல இலசுகள் 1986 வெளியான விக்ரம் படத்தை தேடி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. பழைய விக்ரம் படத்திற்கும் இந்த விக்ரம் படத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. லோகேஷ் கனகராஜ் தான் விக்ரம் என பெயர் வைக்க வேண்டும் என ஆசைப்பட்டதாக கூறினார். அது மட்டும் இல்லாமல் விக்ரம் படத்திலிருந்து வெளியான பத்தல பத்தல பாடலை கமலே எழுதி பாடியிருந்தாரு. இந்த பாடலை தியேட்டர்ல ரசிகர்கள் மாசாக கொண்டாடி இருந்தாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு கமலின் குரலில் பாடலை கேட்டதில் கமலின் தீவிர ரசிகர்கள் குஷியாக இருக்காங்க. பத்தல பத்தல பாடலின் அரசியல் நெறி இருப்பதாக நிறைய பேர் சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. ஆனால் தமிழில் ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருப்பதாக கமல் கூறியிருந்தார். விக்ரம் படத்தின் கதை என்னவாக இருக்கும் என்று இணையத்தில் தகவல் வெளியான நிலையில் படம் குறித்த தகவல் வெளியாகி இருக்கு. இதில் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கடத்தப்பட்ட அரசு அலுவலர் ஒருவரை மீட்கும் பணியில் ஈடுபடுகிறார். படத்தை பார்த்த பலரும் கருத்துக்களை கூறிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த பாகத்திற்கு ரசிகர்கள் ஆவலாக காத்திருப்பதாக தெரிவித்திருக்காங்க. தற்போது வெளியாகியுள்ள விக்ரம் படத்தின் முதல் காட்சியை ரசிகர்களோடு ரசிகர்களாக அமர்ந்து பார்த்திருக்காரு. சென்னை கோயம்பேடு அருகில் இருக்கும் ரோகிணி திரையரங்கில் அதிகாலை 4 மணி காட்சியை ரசிகர்களோடு இணைந்து கமல் பார்த்திருக்காரு.